friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாலக் பூரி. வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. சோ இதுல நான் 200 grams அளவுக்கு பாலக் எடுத்து வச்சிருக்கேன். இதை ட்ரிம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. சோ அதை இதுல சேர்த்துடலாம். சோ இதுல இதுக்குள்ள நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இத மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ நம்ம இத எடுத்து பார்க்கலாம். பாருங்க இது பாலக் நல்லா வெந்துடுச்சு. சோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோல்டு வாட்டரில் இந்த பாலக்கெல்லாம் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணுறது எதுனாலன்னா இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். ஸோ கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணலாம். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அரைக்கணும். ஸோ 3 மினிட்ஸ் நல்லா கோல்டு வாட்டரில் இருந்ததுக்கப்புறம் இது அந்த பாலக் தனியாக எடுத்து இது மாதிரி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்தது இதை இது மாதிரியான ஒரு பவலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் போதுமா ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட ஸோ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முதல்ல இது மாவு இந்த பேஸ்ட் கூட நல்லா பிசைங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசை. நான் பிசைஞ்சிட்டு காட்டேன். ஸோ மாவு பாருங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு திருப்பூர்ல பிசைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ பூரிக்கான மாவு. ஸோ இது என்ன நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுப்போம். அதில் பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நாம் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பூரி மாவு எடுத்து பூரிக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிப்போம். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்ச பூரி மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதை பூரியாக திரட்டி அதில் போட்டு வருவோம், பொரிச்செடுப்போம். இந்த உருண்டையில் லேசாக எண்ணெய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு வச்சு உருட்டுங்க. நம்ம பூரி இது மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. இதை வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி பூரி நல்லா கொல்லி வரும். ஸோ இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்து எடுத்துடலாம். இது சாதா பூரி போட்டு எடுக்கிற மாதிரி தான். குழந்தைகளுக்கு சாதா பூரி போடுறதை விட இது மாதிரியான பூரி போட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு சத்தா நல்ல சத்தான பூரியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து திரும்பி சாப்பிடுவோம். ஸோ இதே போல் மற்ற பூரிகளையும் உருண்டையும் நல்ல பூரியாக சுப்பரித்து எடுத்துக்கலாம்.